கே டி ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டின் பால்வளத்துறை அமைச்சர். சுருக்கமாக சொன்னால் சங்கி மங்கி. அதிமுகவின் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் என்னும் மூன்றெழுத்து கம்பெனிக்கு மட்டையாக மடங்கிய ஒரு காவி விசுவாசி நம்ம மஞ்ச மாக்கான் ராஜேந்திர பாலாஜியின் கதை இது. சிவகாசி திருத்தங்கள் தவசிலிங்கம் ஆசாரியின் மகன் இந்த கருப்பன் படிப்பு மண்டையில் ஏறாததால் பசை வாலியோடு போஸ்டர் ஒட்ட கிளம்பியதுதான் ஆரம்பம். சின்ன படிப்பு நினைச்சாங்க, நாலு படி படிச்சிருக்கேன், எஸ்எஸ்எல்சி நாலு படிப்பு. கட்சி கூட்டங்களுக்கு போஸ்டர் ஒட்டிய கருப்பன் காசு கொடுத்தால் கூட்டத்தில் குத்தாட்டமும் போடுவான். அப்படியே கரைவேட்டிகளின் சிலர் அறிமுகம் கிடைக்க மெல்ல மெல்ல சிவகாசி அதிமுக புள்ளிகளுக்கு அல்லக்கையானான் கருப்பன். கருப்பனின் கர சேவகத்தால் திருத்தங்கள் அதிமுக நகர செயலாளர் பொறுப்பு கிடைத்தது. கையில் கொஞ்சம் காசு புரள ஜோசியம் பக்கம் நாட்டம் திரும்பியது. இதுவரை கருப்பன், இனிமேல் ராஜேந்திரன். நாடார்களும் மறவர்களும் நாயக்கர்களும் பட்டியல் இனத்தவர்களும் பெரும்பான்மையாக கலந்து வாழும் பகுதி சிவகாசி தொகுதி. இதில் எந்த வகுப்பினரும் அல்லாத ராஜேந்திரனை மன்னார்குடி மாஃபியாவுக்கு அறிமுகப்படுத்தினார் ஆர் பி உதயகுமார். ஜாதக கட்டங்கள் சரிபார்க்கப்பட்டன. ராஜேந்திரனோடு ஒரு பாலாஜியை சேர்த்ததும் ராஜேந்திர பாலாஜிக்கு அடிக்க துவங்கியது அதிர்ஷ்ட காத்து. 2011 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ, 4 மாதங்களில் மாவட்ட செயலாளர், செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் என்று ஒரே வருடத்தில் ஹாட்ரிக் அடித்தார். 2016 மீண்டும் எம்எல்ஏ, இந்த முறை பால்வளத்துறை அமைச்சர் என்று படுத்து உருண்டு பதவிகள் வாங்கிக் கொண்டார் பாலாஜி. ஜெயலலிதா இருந்தவரை பொட்டி பாம்பாக அடங்கி கிடந்த ஆள்தான். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா காலில் விழுந்து கிடந்தார். சசிகலா சிறை புகுந்ததும் ஜாகை எடப்பாடி காலுக்கு அடியில் மாறியது. இப்போது எடப்பாடியே நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத முட்டு சந்து சங்கியாக சுற்றி கொண்டிருக்கிறார். 2016 பால்வளத்துறை அமைச்சராகும் வரை ராஜேந்திர பாலாஜி என்ற பெயர் ராஜபாளையம் தாண்டி ஒருவருக்கும் தெரியாது. அதே துறையில் இருந்த மாதவரம் மூர்த்தியின் கையால் வைத்தியநாதன் தான் ஊரறிய பேர் வாங்கும் ரூட்டை போட்டு கொடுத்தது. தனியார் பால் நிறுவனங்களில் கப்பம் கட்டாத கம்பெனிகளை வைத்தியநாதன் தரப்பில் லிஸ்ட் போட்டு கொடுக்க ராஜேந்திர பாலாஜியின் ஆட்டம் ஆரம்பமானது. அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி இன்னும் கல்யாணமாகாத ஒண்டிக்கட்டை. ஒத்த வீட்டுக்காரனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க என சொந்தங்களே தயங்கியதால் இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் என எதுவும் கிடையாது. ஆனாலும் ஆள் புகுந்து வெளியேறிய வீடுகள் என்று உள்ளூர்காரர்கள் சொல்லுவதெல்லாம் அந்தரக கதைகள். தனக்கென வாரிசு இல்லாததால் தன் அக்கால் மகன்களான ரமணா வசந்தராஜ் இருவரையும் கிட்டே வைத்துக் கொண்டார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து சுருட்டிய கருப்பு பணத்தை இந்த இருவரின் பெயரில்தான் அதிகமாக முதலீடு செய்துள்ளார். 2011 அமைச்சராகும் முன்பு சிவகாசியில் இண்டஸ்இன்ட் வங்கியில் கார் வாங்க 1.5 லட்சம் கடன் வாங்கிய ஆள்தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. இன்று அந்த வங்கிக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு சொத்து சேர்ந்து விட்டது. எப்படி வந்தது ராஜேந்திர பாலாஜிக்கு இவ்வளவு பணம்? 2011 செய்தித்துறை அமைச்சராக இருந்தபோது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிய கணக்கில் 15 கோடி வரை சுருட்டியதாக பேச்சு எழுந்தது. அப்படியே அரசு விளம்பர கட்டண செலவில் 10% கமிஷன் வைத்து 8 கோடி கிடைத்தது. தலைமைச் செயலகத்தில் ஊடக மையம் அமைத்தது, அரசு சாதனைகளை குறும்படமாக தயாரித்தது, முதல்வர் உரைகளை புத்தகமாக வெளியிட்டது, எல்இடி திரைகளை கொண்ட வேன்களை வாடகைக்கு எடுத்தது என்று சின்ன சின்ன கணக்குகளில் சிலபல கோடிகள் அடித்தவருக்கு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையில்தான் அடித்தது லக்கி பிரைஸ். 2011 10,000 கோடியில் இலவச மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தும் வேலைக்கான பொறுப்பு துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜியின் கையில் சிக்கியது. அங்கிருந்துதான் கோடிகளில் புரள ஆரம்பித்தார். சீனாவில் இருந்து வந்த உதிரி பாகங்களை
போலி நிறுவனங்கள் மூலம் இறக்குமதி செய்து எப்படி கல்லா கட்டுவது என்று கற்றுக்கொண்டார் ராஜேந்திர பாலாஜி. கமிஷன் வைத்து அடித்ததில் மட்டும் அப்போதே 500 கோடி சுருட்டினார். ஒரு காலத்தில் தனக்கென்று பான் கார்டு வாங்கக்கூட வழி தெரியாத ராஜேந்திர பாலாஜிக்கு இந்த விவகாரங்களுக்கு பிறகு கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடந்தன. பினாமிகள் பேரில் சதுரகிரி மலை அடிவாரத்தில் 500 ஏக்கர் நிலம், ராஜபாளையத்தில் ரியல் எஸ்டேட் வீட்டுமனைகள், பட்டாசு ஆலை முதலீடுகள் என்று ஊரறிந்து குவிந்திருக்கும் ராஜேந்திர பாலாஜியின் பினாமி சொத்துக்கள் மட்டுமே 2000 கோடியை தாண்டும். கோவையிலும் சக அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் ஆசையுடன் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்திருப்பதாக செய்திகள். இந்த சொத்துக்களை எல்லாம் ராஜேந்திர பாலாஜியின் பார்ட்னராக இருக்கும் லெனின் கிருஷ்ணமூர்த்தி கவனித்துக் கொள்கிறார். பினாமி போலவே ராஜேந்திர பாலாஜிக்கு நிழல் அடியாட்கள் பட்டியலும் உண்டு. தொழிலாளர்கள் பிரச்சனை, விபத்து மரணம் ஆகிய குற்றங்களை தடயமின்றி மறைக்க உதவுவது சிவகாசி வடக்கு ஒன்றிய செயலாளர் பலராமன். சாத்தூர் வைப்பாறு, சிவகாசி கௌசிகா நதி என்று மணல் கொள்ளை ஏரியாவுக்கு ரவிச்சந்திரன். சென்னை நந்தனம் ஆவின் அலுவலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அருப்புக்கோட்டை சேதுபதி. சேதுபதிக்கு கொஞ்சமும் சளைக்காமல் அடாவடி செய்யும் பல்லப்பட்டி ரமேஷ் என ஒரு டஜன் நாட்களுடன் ஓர் நிழல் உலகமே ராஜேந்திர பாலாஜிக்கு பின்னால் இயங்குகிறது. அதனால்தான் ஒரு செல்போன் உரையாடலில் தனக்கு எதிராக செயல்பட்ட ஒன்றிய செயலாளர் பைபாஸ் ராமசாமியை நடு ரோட்டில் வச்சு தலைய துண்டா எடுத்துருவேன், நான் சொன்னா செய்ய 100 பேர் இருக்கான் என்று மிரட்டவும் வைக்கிறது. இந்த பைபாஸ் ராமசாமிய கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க. நடு ரோட்ல வச்சு தலைய தனியா எடுத்துருவேன். இப்படி அடாவடி அமைச்சராக ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் ராஜேந்திர பாலாஜியை 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நேரடியாகவே பாஜக பயன்படுத்திக் கொள்ள துவங்கியது. எனக்கெல்லாம் ஒரு தடவை உடம்பு சரியில்லைன்னு ஆட்சியில் போய் அப்போல படுத்துட்டேன். அம்மாவுக்கு உளவுத்துறை சப்போர்ட் உடனே சொல்லிட்டாங்க. அம்மா வீட்டுல இருந்து அம்மாவே கசாயம் போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட குடிச்சு குடிக்க சொல்லுங்க. 3 நேரம் மருந்தே சாப்பிடல, அதவே குடிச்சு காய்ச்சல் விட்டு போச்சு எனக்கு. சிறப்பான ஆட்சி வீரமங்க வேலுநாச்சியருடைய ஆட்சியை நீங்க பார்க்க போறீங்க. புரட்சித்துறை அம்மாவின் பொற்கால ஆட்சியே சின்னம்மாவின் தலைமையில, தியாகச்சம் சின்னம்மா தலைமையில நடைபெற போகுது. எடப்பாடி ஒரு தோடு சொன்னா 100 தோடு சொன்ன மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஒபாமாவே வந்தாலும் சரிதான், ட்ரம்மே வந்தாலும் சரிதான், நமக்கு பயமே கிடையாது. நமக்கு மோடி இருக்காரு. யாருக்குன்னு எந்த பேடியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மோடி இருக்காரு. வெள்ளை அறிக்கையும் கொடுப்போம், மஞ்சள் அறிக்கையும் கொடுப்போம், பச்சை அறிக்கையும் கொடுப்போம். என்ன வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை மோடி தான் எங்களுக்கு டாடி, சரிதானா? எங்களுக்கு டாடி, இந்தியாவின் டாடி. தமிழ்நாட்டின் பால்வளத்துறை அமைச்சர் தன் துறை பற்றி எந்த அறிவும் இல்லாத உளறுவாயனாக ரெட்லைட் அளவுக்கு நெற்றியில் குங்குமம், மாடு கட்டுவது போல முழங்கை வரைக்கும் கலர் கலராக 1/2 கிலோ கயிர்கள், ஆளை அடிக்கும் மஞ்சள் சட்டை, அதற்கும் மேலாக பட்டுத்தாவணி என்று சந்திரமுகி கெட்டப்பில் கோயில் குளம் என சுற்றி வருகிறார். இவரது நிர்வாகத்தின் கீழ்தான் தமிழகத்தின் பால்வளம் வீழ்ந்தது. துறை அதிகாரிகளின் பணபலம் அதிகரித்திருக்கிறது. ஆம், யாரையும் பணத்தால் அடித்து காரியம் சாதித்துக் கொள்வது ராஜேந்திர பாலாஜியின் ஸ்டைல். போயஸ் கார்டன் தொடங்கி பொதுமக்கள் வரை சகலரையும் காசால் குளிப்பாட்டுபவர். தேர்தலில் தனக்கு பூத் ஏஜென்ட் வேலை பார்த்தவர்களுக்கு ஸ்பிளண்டர் பைக், இன்னோவா கார் என்று பம்பர் பரிசுகளால் திணறடித்தது வரலாறு. அப்படித்தான் பால்வளத்துறைக்குள் பாம்பு புகுந்தது போல ஆவினில் இவரது அடியாட்கள் நுழைந்தனர். மும்மூர்த்திகளாக ஆவினுக்குள் வலம் வரும் வைத்தியநாதன் டெண்டர்களை கைப்பற்றுவார். அவரது அண்ணன் ராஜ்குமார் பால் கொள்முதலை தன்வசம் எடுத்துக் கொள்வார். இவர்கள் இருவரும் போக அரசு சம்பளத்தில் ஆவின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரபாத் அமைச்சரின் வசூல் கணக்குகளை
கவனித்துக் கொள்கிறார். இந்த மூவரின் கூட்டணி ஆவினுக்கு நிகராக அமைச்சரின் பெயரிலே கேடிஆர் என்ற புதிய பால் நிறுவனத்தை துவங்கும் திட்டங்களோடு இருப்பதாக ஆவின் வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள். இவர்களில் வைத்தியநாதன் ஆவின் பால் லாரிகளில் தண்ணீர் கலந்து 150 கோடி வரை ஊழல் செய்ததற்காக ஜெயலலிதாவால் கைது செய்யப்பட்டவர். ஆனால் இப்போது நிலைமை, ஆவின் டெண்டரை வேறு எவராலும் பெற முடியாது. 150 விநியோகஸ்தர்கள் வரை இருந்த ஆவின் நிறுவனம் இந்த மூவர் குழுவின் லிட்டருக்கு 50 பைசா என்னும் கமிஷன் திட்டத்தின் மூலம் சுரண்டப்பட்டு இப்போது வெறும் 61 விநியோகஸ்தர்களோடு நட்டத்தில் இயங்குகிறது. தமிழகம் முழுவதும் 19 யூனியன்களில் ஒரு நாளைக்கு 35 லட்சம் லிட்டர் ஆவின் பால் உற்பத்தியாகுகிறது. இவர்களது கணக்கின்படி ஒவ்வொரு நாள் காலையில் அலாரம் அடிக்கும் போதும் 17-20 லட்சம் ரூபாய் அமைச்சர் மடியில் வந்து விழுகிறது. 780 கோடி வரை ஆவினில் ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். நடந்த முறைகேடுகளுக்கு பலி கொடுக்கப்பட்ட மதுரை ஆவினின் வளர்ச்சி பிரிவு அதிகாரி புகழேந்தி இவர்களது அழுத்தத்தால் தற்கொலையை செய்து கொண்டார். தன் காவி அஜெண்டாவை தமிழகத்தில் நிறைவேற்ற நினைத்த பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜியை திருப்பிவிட்டது. அதிமுகவுக்கு ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள், உங்களை காஷ்மீரில் செய்தது போல் செய்து விடுவேன் என்று வாய்த்துடுக்காக பேசி சொந்த ஊரிலே செருப்படி வாங்கினார். ஜெயலலிதா பாணியில் எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா என்று எல்லோர்கிட்டையும் சொல்லி சொல்லி மனதளவில் தன்னை ஒரு ஆம்பளை ஜெயலலிதாவாக எண்ணிக்கொள்ளும் ராஜேந்திர பாலாஜி தன் சங்கி சகவாசத்தால் விரைவாகவே ஆட்டத்தின் கடைசி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். கட்டம் சரியாக இருந்ததால் தான் தனக்கு எம்எல்ஏவில் இருந்து மந்திரியாவது வரைக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று திடமாக நம்பும் ராஜேந்திர பாலாஜி ஜோதிடர் போட்டு தரும் அட்டவணைப்படித்தான் குளிப்பது சாப்பிடுவது போன்ற எல்லாமே. சொந்தமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்த போதும் ஜோசியர் சொன்னார் என்றதாலேயே பழைய வீட்டு கட்டாந்தரையிலேயே உறங்குவார். மதுரையில் இருந்து சிவகாசிக்கு விருதுநகர் வழி இருந்தாலும் ஜோசியர் சொன்னார் என்று ஸ்ரீவல்லிபுத்தூரை சுற்றித்தான் வருவார். இப்போது ராகுவுக்கும் கேதுவுக்கும் பிடித்த நிறம் மஞ்சள் என்று ஜோசியர் சொல்ல மஞ்ச மாக்கனாகவே மாறி தன்னை சுற்றி இருக்கும் அல்லக்கைகளுக்கும் அதே நிறத்தில் யூனிஃபார்ம் கொடுத்து விட்டார். செய்த பழிப்பாவங்களால் தனக்கேதும் ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாதென்று காவடி தூக்குவது, சூலாயுதம் சுமப்பது, மஞ்ச மாக்கனாகவே திரிவது என கோவில் கோவிலாக பரிகார பூஜை பண்ணி திரிகிறார். அட, அவ்வளவு ஏன்? ஜோசியர் சொல்லிவிட்டால் சொந்த ஊரிலேயே அம்மனமாகவும் ஓட அஞ்சாதவர்தான் ராஜேந்திர பாலாஜி.